தந்தையாய கடவுளாலும் மெய்ந்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் எல்லா நிலையிலும் நம்மை வழிநடத்துகின்ற தூய ஆவியானவருடைய திருப்பெயரினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் இந்த ஊடகத்தின் வழியாக இந்த தொழுகையை நடத்துவதற்கு ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக அதிகமாக நம் ஆண்டவரை நன்றி சொல்லுவோம். இந்த தொழுகைக்கு ஆயத்தமாக இணைந்து ஆண்டவரை போற்றுவோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் திருமுன் வாருங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கின்ற ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை இம்மட்டுமாக நீர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான தொழுகையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இணைக்கப்படவும் தொழுகையோடு இணைந்து நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் துயாவியானவர் தருகின்ற நல்ல வாய்ப்புகளுக்காக ஆண்டவரை போற்றுகின்றோம். தொழுகையின் அத்தனை அம்சங்களையும் ஆண்டவர் ஏற்று தொழுகையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுநாதர் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை போற்றும்படியாகவும் தொழுகைக்கு ஆயத்தமாகவும் 16வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 16. எல்லாருக்கும் ஆ உன்னத கர்த்தாதி கர்த்தவே. 16வது ஞானப்பாடல். மண்ணில் இறங்கி மாறித்தே
நாம் நின்றவாறே முறைமுறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 85 85வது சங்கீதத்தை முறைமுறையாக படிப்போம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோவின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் முடினீர். உமது உக்கிரகத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திருப்பினீர். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திருப்பி உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைப்பிக்கும், நீதி வானத்திலிருந்து தாள பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். சேர்ந்து படிப்போம். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்தில் திரும்ப கடவன். அவர் மன்னிப்பதற்கு தயை பெறுத்திருக்கின்றார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து
எல்லா நியாயத்திலிருந்து நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியுள்ளவருமாக இருக்கிறார். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, காலைவேளையில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக அவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற போது நம்முடைய பாவங்களை மன்னித்து புதிய வாழ்வை தருகின்றவர், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்மை சுத்திகரிக்கின்ற ஆண்டவர், இந்த அருமையான காலை வேளையிலே நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகின்றார், நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் செயல்படுகின்றார். திருமறையின் வார்த்தையின்படி நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். பாவத்தின் பரிகாரியாக இந்த உலகத்திலே வந்த ஆண்டவர் மனுமக்களுக்கு மன்னிப்பை தருவதற்காக ஜீவனுள்ள ஆண்டவராக நம்மோடு செயல்படுகின்றவர். இந்த காலை வேளையிலே நம்மை அரவணைத்து அவருடைய கிருபையினால் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அறிந்தோ அறியாமலோ ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் பாவத்திலே தள்ளப்பட்டு இருக்கின்றோம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே தம்முடைய கரங்களை பிடித்து அவர் தூக்கி நிறுத்துகின்றாரே, சிலுவை அடையாளங்களை வரைந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து புதிய வாழ்வை தருகின்றாரே. ஆண்டவரே, உம்முடைய பாதப்படியிலே என்னை தாழ்த்துகின்றேன், உம்முடைய அணிவாய்ந்த கரங்களை கண்ணோக்கி பார்க்க எனக்காக சிதைக்கப்பட்ட உடலை என்னுடைய மனக்கண்கள் முன்பாக கொண்டு வந்து ஆண்டவரே உம்முன்பாக நான் நிற்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே பராவரினிடம் பரிந்து பேசுவோம். கல்வாரி சிலுவைநாதர், உங்களுடைய வாழ்வுக்காக இரத்தம் சிந்தினவர் இன்றைக்கு உங்களுக்காக பரிந்து பேசுகின்றார். உங்களுடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்து நான் பாவிதான் ஆண்டவரே என்று சொல்கிற பாடலிலே இரண்டு சரணத்தை இணைந்து பாடுவோம். நான் பாவிதான் ஆனாலும் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி முழு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் தேற்றுதலையும் சமாதானத்தையும் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தாம் மனத்தாழ்மையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த 16 நாட்கள் ஆண்டவர் உங்களை பாதுகாத்திருக்கின்றார். இந்த 17வது நாளிலே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை காண்பதற்கு உதவி செய்திருக்கின்றார். கொரோனா என்று சொல்லுகின்ற வைரஸ் உலகமெங்கும் ஆட்டி படைகின்ற சூழ்நிலையிலே
ஆண்டவர் படிபடியாக உலக நாடுகளிலும் நம்முடைய தேசத்திலும் ஆண்டவர் குறைத்து வருகின்றாரே ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய மாவட்டத்திலே ஆண்டவருடைய கிருபை பிள்ளைகள் விடுதலை கொடுத்திருக்கின்றது. இன்னும் விடுதலை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆண்டவரை போற்றுவோம். நம்முடைய குடும்பங்களிலே ஆண்டவர் தலைவராக இருந்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்வின் தேவைகளிலே ஆண்டவருடைய அற்புதமான செயல்பாடுகள் கூட இருந்தபடியினாலே மனதார ஆண்டவரை போற்றுவோம். அருமையான ஆண்டவர் தந்த பெற்றோர், நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய மனைவி, பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினாலே, சுகத்தோடு வழிநடத்துகிறபடியினாலே ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஆண்டவர் தந்த திருச்சபைக்காக ஆண்டவரை நன்றி சொல்லுவோம். திருச்சபையின் தொழுகை முறைகளுக்காக ஆண்டவரை போற்றுவோம். சிறப்பாக நம்முடைய பேராயத்திற்காக, அன்பு பேராயிருக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். பேராயத்தின் எல்லா நிறுவனங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். மருத்துவமனைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய தேசத்திற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வருகின்ற வாரம் முழுவதும் உங்களை ஆண்டவர் பாதுகாத்து, உங்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து, நன்மையினாலே ஆண்டவர் உங்களை வழிநடத்தப் போகிறபடியினாலே ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லி இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியாலும் உம்மை துதிப்பேன் என்கிற பாடலை இணைந்து பாடுவோம். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியாலும் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடான் இயேசு. துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடானேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருக்கிடத்திலே நன்றிகளை படைத்த நாம் ஆண்டவர் கற்றுத்தந்த ஜபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருந்து கிரியங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, கிறிஸ்து மரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியும் வல்லமையும் மகிமையும் என்னென்னே. ஆமீன். இன்றைய நாளிலே படிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:1-7 முடிய. மீகா 4:1-7. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம்
பதவரங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோவின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்திலுள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அருள்வாழ்வாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தந்தன் திராட்சை செடியின் நிழலிலும் தந்தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனையுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் ஒண்டியானவனை சேர்த்து தள்ளுண்டவனையும் தீங்கு அனுபவித்தவனையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவனை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவனை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பெயரில் கர்த்தர் சியோன் பர்வத்தில் இது முதல் என்னென்றைக்கும் ராஜாவாக இருப்பார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மாட்சிமை உண்டாவதாக. ஜபம் செய்வோம். இருக்கின்றவராக, இருந்தவராக, வருகின்றவராக இருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல்லா நிலையிலும் எங்களோடு செயல்பட்டு எங்களை அரவணைத்து எங்களை ஆசீர்வதிக்கின்றவரே, புதிய புதிய அனுபவத்தோடு எங்களை வழிநடத்துகின்றவரே, எங்களுடைய வாழ்க்கையில் உடனிருந்து செயல்படுகின்றவரே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம், நன்றியோடு மை வாழ்த்துகிறோம், மை போற்றுகிறோம்.
உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான காலை வேளையிலே மனதார ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் செய்வதற்கு ஆயத்தப்படுகின்ற போது உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் பரிந்து பேசும்படியாக, உம்முடைய பிள்ளையுடைய வாழ்வின் தேவைகளுக்காக நாங்கள் செபிக்கும்படியாக, உம்முடைய பிள்ளையுடைய கஷ்டங்கள் பாடுகள் போராட்டங்கள் மாறும்படியாக செபிக்கும்படியாக, இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்ற வாய்ப்புகளுக்காக அதிகமாக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்திலே ஆண்டவர் நடுநாயகராக இருந்து உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே உலகம் முழுவதும் ஆளுகை செய்கிறபடியினாலே ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். அன்பான எங்களுடைய பிள்ளைகள் உம்மோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற போது, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்ற போது, உம்முடைய வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்ற போது, மாறாதவரும் மகிமை புரிந்தினவருமாக இருந்த எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறபடியினாலே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நருமையான காலை வேளையிலே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கின்ற போது, எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கின்ற போது, எங்களுடைய கஷ்டங்களையும் பாடுகளையும் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கின்ற போது, ஆண்டவருடைய கிருபை எங்களுடைய பிள்ளைகளோடு இருந்து எங்களுடைய பிள்ளைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். மகிமை புரிந்திரு ஆண்டவர், எல்லா நிலையிலும் ஒளியாக வழியாக இருக்கிறவர், என்னுடைய வாழ்விற்கு உதவியாக இருக்கிறவர், இந்த காலை வேளையில் எங்களை அரவணைத்து ஆசீர்வதிக்கிறபடியினாலே, எங்களோடு ஆண்டவர் செயல்படுகின்றவராக இருக்கிறபடியினாலே, எங்களுடைய உள்ளத்திற்கு ஆண்டவர் அமைதியான ஆற்றலை தருகிறவராக இருக்கிறபடியினாலே உம்மை நாங்கள் அதிகமாக துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலே உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் தெய்வீக சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, தெய்வீக நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, தெய்வீக ஆசீர்வாதங்களை மனநிறைவோடு பெற்றுக் கொள்ளும்படியாக இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். கொரோனா என்று சொல்லுகிற வைரஸ் மூலமாக ஆண்டவர் தத்தொழித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு விடுதலையின் ஆற்றலை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். பாதுகாப்பு தருகின்றவரும் பராமரிப்பு தருகின்றவரும் சுகமான அனுபவங்களை தருகின்றவரும் இதுகார் வரையிலும் எங்களுக்கு உதவி செய்து நன்றி சொல்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே நம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இந்த கொரோனா நோய் இந்த தேசத்தை விட்டு அகலும்படியாக ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். அக்கினிக்குள்ளாக எரித்து சாம்பலாக்குவீராக, தெய்வீக வல்லமையினாலே ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஆண்டவர் விரட்டி அடிப்பீராக. நம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளோடு இருந்து சிலுவை அடியாளங்களை வரைந்து எங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. உலக நாடுகளுக்காக, எங்களுடைய தேசத்திற்காக, எங்களுடைய மாவட்டத்திற்காக செபிக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபை தொடர் நிறைவாக இருந்து எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளட்டும். குறிப்பாக தமிழ்நாட்டிலே ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த நோய் தொற்று முழுவதுமாக மாறும்படியாக உதவித்தாரும். எங்களுடைய இந்தியா தேசத்திலே இந்த நோய் தொற்று முழுவதுமாக மறைந்து போகும்படியாக உதவித்தாரும். எங்களுடைய உலக நாடுகளிலும் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நோய் தொற்று மறைந்து போகும்படியாக கர்த்தர் வாய்ப்பு தருவீராக. தொடர்ந்து ஆண்டவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு சுகமான அனுபவங்களை கண்டு மகிழ்ச்சியடைய ஆண்டவர் அருள் தாரும். குடும்பங்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபை எங்களுடைய குடும்பங்களை நிறைவு செய்யட்டும் ஐயா. குறிப்பாக ஆண்டவரே சரீர பலவீனங்களோடு காணப்படுகிற பிள்ளைகள், சுகர் பிரஷர் போன்ற பலவீனங்களோடு காணப்படுகிறவர்கள், பல்வேறு நிலையில சொல்ல முடியாத வேதியோடு கஷ்டப்படுகின்றவர்கள் ஆண்டவரே என்று சொல்லுமை நோக்கி பார்க்கின்ற போது ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவீராக. குறிப்பாக ஆண்டவரே
விடுதலை அருளுகின்ற ஆண்டவர் எல்லா குடும்பங்களிலும் உம்முடைய அமைதியின் ஆற்றலை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வைதிப பெற்றோரை ஆண்டவர் ஆசீர்வதியும், இந்த வைதிப காலங்களில் ஆண்டவர் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தாரும். உம்முடைய கிருபையினால் அவர்களை ஆண்டவர் புதிந்து வழி நடத்துவீராக. இளங்களை வழி நடத்துகின்ற அன்பானே என்னுடைய பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாளும் செய்கிற கூலி வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. மர வேலைகள் எடுத்து செய்கிற அருமையான பிள்ளைகள், கட்டிட பணியை செய்கிற அருமையான பிள்ளைகள், ஒப்பந்த பிள்ளைகள் எடுத்து ஆண்டவரே வேலைகளை செய்கிற அருமையான என்னுடைய பிள்ளைகள், வாகனத்தை ஓட்டுகின்ற அருமையான என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அரசு சார்ந்து தனியார் துறை சார்ந்து பணி செய்கின்ற அருமையான என்னுடைய பிள்ளைகள், வெளியிடங்களிலே வெளிநாடுகளிலே பணி செய்கிற அருமையான எங்களுடைய பிள்ளைகள், காவல்துறையிலே பணி செய்கிற எங்களுடைய பிள்ளைகள், நாட்டை காக்கிற பணியிலே இணைந்திருக்கிற எங்களுடைய பிள்ளைகள், முகவர் பணியை செய்கிற அருமையான எங்களுடைய பிள்ளைகள், வழக்கறிஞர் பணியை செய்கிற அருமையான பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் உடைய கிருபையினாலே நல்ல பணிகளை செய்து ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி தார். உடைய தாய்மார்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் பணிகளை செய்கிற போது ஆண்டுடைய கிருபையோடு இருக்கட்டும். இளங்களை வழிநடத்துகிற போது ஆண்டவருடைய தெய்வீக ஆற்றல்களோடு கூட இருக்க வேண்டும் நாங்கள் செபிக்கின்றோம். வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவர் தந்திருக்கின்ற தம்பி தங்கைமார்களை ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகள் உண்டு, பணி செய்கிற பிள்ளைகள் உண்டு, பணிக்காக எதிர்நோக்குகிற பிள்ளைகள் உண்டு. எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சிறு குழந்தைகளுக்காக செபிக்கிறோம். சிறு குழந்தைகளை அதிகமாக நேசிக்கிறவர், எங்களுடைய செல்ல பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் தருவீராக. கவுன்சிலிங் முடிந்து ஆண்டவரே நல்ல பணிக்காக இது நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நாளில் நல்ல பணியை தர வேண்டும் நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே அருமையான காலை வேளையிலே என்னுடைய பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்வை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைக்கு நன்மையான காரியங்களை செய்யும் ஆண்டவரே. திருமணமாகி சில ஆண்டுகள் கடந்து வருகின்றதே என்று சொல்லி ஏக்கத்தோடு கண்ணீரோடு காணப்படுகின்ற அன்பான எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்து சீக்கிரமாக குறைவுகளை மாற்ற வேண்டும் நாங்கள் செவிக்கின்றோம். திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை ஆண்டவர் தாரும். ஒழுங்கு செய்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்துவதற்கு வாய்ப்புகளை தாரும் ஆண்டவரே. இனமாக பல்வேறு நிலையிலே நெருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், விடுதலையின் ஆற்றலுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவர் உதவி செய்வீராக. இளங்களை கட்டுகின்ற அருமையான எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. இளமில்லாமல் கஷ்டப்படுகின்ற அருமையான எங்களுடைய பிள்ளைகளுக்கு காலாகாலங்களிலே நல்ல இல்லங்களை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரே. தென்னிந்திய திருச்சபைக்காக நன்றி சொல்லுகின்றோம். குமரி பேராயத்திற்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவர் தந்திருக்கிற பேராயிருக்காக நன்றி சொல்லுகின்றோம். அவருடைய குடும்பம் பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். பேராயத்தின் தலைவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். பேராயத்தின் அத்தனை பணி செய்கின்ற நிறுவனங்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவருடைய கிருபை நிறைவாக இருப்பதாக. எனது தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். சிறப்பாக இந்த கொரோனா என்று சொல்லுகிற நிலையிலே மிக அக்கறையோடு செயல்பட்ட தேச தலைவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். காவல்துறையிலே பணி செய்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். துப்புரவு பணியை செய்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரை மருத்துவர்களுக்காக, தாதிமாருக்காக ஆண்டவரை அதிகமாக மகிமைப்படுத்துகின்றோம். உண்மையோடு நேர்மையோடு பணிகளை செய்த அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் உடைய அன்பின் கரத்தினாலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் செவிக்கின்றோம். நல்ல மழையை ஆண்டவர் தருகின்றீர். உடைய கிருபையினாலே தொடர்ந்து எங்களுடைய பிள்ளைகள் பயிர்களை செய்ய ஆண்டவர் உதவி செய்வீராக. எங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த தேசம், எங்களுக்கு முன்பாக இருக்கிற உலகம் ஆண்டவரே, நெருக்கமான ஒரு உலகம் ஆண்டவரே, பாடுகள் நிறைந்த ஒரு உலகம் ஆண்டவரே, பரிவோடு கண்ணோக்கி பார்க்கிற எங்களுடைய ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் அன்பான எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வெளியிடங்களிலே வெளிநாடுகளில் வசிக்கின்ற உங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். நான் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் ஆண்டவர் என்று சொன்னவர், நானே உன் பரிகாரியே கர்த்தர் என்று சொன்னவர்,
நான் உன்னோடு இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் குடும்பமாக தனிமையாக இருந்த பிள்ளைகளை கதிராசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, நல்ல பணிகளை செய்வதற்கு உதவி செய்வீராக, நல்ல செய்திகளை கேட்க ஆண்டவர் அருள் தார். நறுமையான காலை வேளைகளை எங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று இயேசுவி நாமத்திலே செபிக்கிறோம். செபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களை, இன்றைய நாளிலும் இந்த ஊடகத்தின் வழியாக தொழுகையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இணைக்கப்பட்டிருக்கின்றோம். அரசு சார்ந்து, தலைவர்கள் சார்ந்து சீக்கிரமாக தடைகளெல்லாம் மாற்றப்பட்டு திருச்சபைகள் திறக்கப்பட வேண்டும். தொடர்ந்து பாரத்தோடு செவியுங்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல உங்களுடைய இல்லம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு ஊடகமாக மாறட்டும். குடும்பமாக இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஒன்றுபட்டு எல்லா நிலையிலும் செயல்படுங்கள். அரசு நமக்கு சொல்லியிருக்கிறபடி நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய இல்லத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக விடுதலையின தருகின்ற நாயகர், சுகத்தையும் பலத்தையும் தருகின்ற ஆண்டவர் உங்களை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்கிறாராக. வருகின்ற வாரம் முழுவதும் ஆண்டவர் தம்முடைய அன்பினாலும் தம்முடைய அரவணைப்பினாலும் தம்முடைய ஆசீர்வாதங்களினாலும் உங்களை சுகத்தோடு பாதுகாத்து நிறைவோடு வழி நடத்துவாராக. நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இணைந்து உம்மை நம்பி வந்தே நான் விற்கப்படலை எங்கள் பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல, உம்மை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல, உம்மை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏலோகே நான் உம்மை துதிப்பேன், ஏலோகே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மை என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் செஞ்சேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் செஞ்சேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏலோகே நான் உம்மை துதிப்பேன், ஏலோகே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியான தங்கினதை சுகரீரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுகந்திரமாக மாற்றி தந்தீர். ஏலோகே
ஏலலோகே நான் உம்மை துதிப்பேன் ஏலலோகே 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 நான் உம்மை துதிப்பேன் ஏலலோகே 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 நான் உம்மை துதிப்பேன் ஏலலோகே நான் உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலம் உந்தாய என்னை கைவிடலம் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலம் உந்தாய என்னை கைவிடலம் பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் ஏலலோகே 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 நான் உம்மை துதிப்பேன் ஏலலோகே 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 நான் உம்மை துதிப்பேன் நாம் யாவரும் அமர்ந்தவாறே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கூயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற எங்களுக்கு உம்முடைய ஆற்றலையும் உம்முடைய வல்லமையும் எங்களுக்கு தந்து மறைவான சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டி நாங்கள் இந்த உலகத்திலே செய்ய வேண்டியவைகள் எவைகள் என்பதை உம்முடைய வேதத்தின் வழியாக எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்றும் பேசுகிற அடிமையை சிலுவை நிலையிலே மறைத்து கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் உம்முடைய சமூகத்திற்கு ஏற்படுவதாய் மாற்ற வேண்டும் என்று இயேசுவின் வழியாய் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். தந்தையாகிய கடவுளாலும் மைந்தராகிய கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடைய பேராயத்தினால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அருள்பணி, கிறிஸ்துவின் அமைதியை பகிர்தல், மிஷன் ஷேரிங் கிரைஸ்ட் பீஸ். அருட்பணி, கிறிஸ்துவின் அமைதியை பகிர்தல். இதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்ட திருமுறை பகுதி மீகா 4:1-7, பிலிப்பியர் 4:4-9 வசனங்கள், லூக்கா 24:36-49 வசனங்கள். இந்த பகுதிகளை நாம் இதற்கு ஆயத்தமாக நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலேயும் நாம் சிந்திப்பதற்கு ஆதாரமாக தேர்ந்து கொண்ட திருமுறை வசனம் நாம் பாடமாக வாசி கேட்ட மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அவன் அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனுக்குலத்தின் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்விலேயும் ஒவ்வொருவரும் தேடி தேடி அலைகின்ற ஒன்று அமைதி என்பதை நாம் அறிவோம். இந்த அமைதியை பெறுவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு மனிதன் ஆயத்தமாக இருக்கிறதை நாம் காண முடிகிறது. சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவரவர் நிலைக்கேற்ப, நம்பிக்கைக்கேற்ப, வாழ்வுக்கேற்ப, வசதிக்கேற்ப, புண்ணிய தலங்களை நம்பிக்கைக்கேற்ப பல்வேறு இடங்களை அவர்கள் நாடி செல்கிறதை நாம் அறிய முடிகிறது, நாம் காண முடிகிறது. ஆனாலும் பலர் உண்மையான அமைதியை தேடி செல்லாவிடில் அவர்கள் உண்மையான அமைதியை பெற்றுக்கொள்ள முடிவதில்லை என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் நமக்கு கூறுகிறது, அவன் அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அதாவது எந்தவித பயமும் இல்லாதபடி ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுத்திருக்கிறவைகளிலே மிகுந்த சந்தோஷத்தோடு பூரண மகிழ்ச்சியோடு அவர்கள் வாழ்வார்கள். பயமே அங்கு இருக்காது என்று சொல்லக்கூடிய விதத்திலே இந்த வசனம் நமக்கு தீர்க்க தரிசனமாய் மீகா தீர்க்க தரிசியின் வழியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் வாழுகின்ற இந்த சூழ்நிலையை நாம் ஒரு கணம் எண்ணி பார்ப்போம். நம் ஒவ்வொருவரும் ஒரு பயந்த ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகம் அனைத்தையும், நம் வாழ்கின்ற சுற்று வட்டாரத்தையும் அச்சுறுத்தி கொண்டுகிறது இந்த கொரோனா வைரஸ். இதனை தடுப்பதற்காக, இதிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காக எத்தனையோ வழிமுறைகளை நம்முடைய அரசாங்கம் செய்து வருகிறது. ஆனால் அது குறைந்த பாடில்லை, நாளுக்கு நாள் அது அதிகரித்து கொண்டு அது இரட்டிப்பாக்கி கொண்டே செல்கின்ற சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை வாசிக்கும் போது, வானொலி இன்னும் டெலிவிஷன் தொலைக்காட்சி செய்திகளை நாம் கேட்கும்போது அவைகள் நம்மை அச்சுறுத்துகின்ற முறைகளாக இருக்கின்றன. இவ்விதமாக சென்று கொண்டிருந்தால் மனிதனுடைய மனிதர்களாகிய நம்முடைய வாழ்வு எங்கே, நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், நாம் வாழ்வோமா செத்து மடிவோமா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையும் இருந்து வருகிறதே நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் இந்த நாளிலே சிந்திக்க போகிற கிறிஸ்துவின் அமைதி என்று சொல்லக்கூடிய இதுதான், அதை பகிர்தல் தான் அமைதி, அதுதான் அருள்பணி என்பதாக இந்த நாளிலே நாம் கேட்கப் போகிற இந்த செய்தி எங்கனும் அது நமக்கு உண்மையாக இருக்கிறது என்பதை நாம் சிறிது நாம் சிந்தித்து கடந்து செல்வோம். முதலாவதாக நான் பார்க்கும்போது அமைதியை கொடுப்பவர் யார் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம் என்றால், அமைதியை கொடுப்பவர் மெசியாவாகிய கிறிஸ்து. அமைதியை கொடுப்பவர் மெசியாவாகிய கிறிஸ்து. ஏசாயா தீர்க்கதரிசன நூல் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வசனம் கூறுகிறது, நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்பதாக இந்த வசனம் சொல்கிறது. ஆக அவருடைய பெயர் சமாதான பிரபு எனப்படும் என்பதாக ஏசாயா தீர்க்கறிஞர் சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசுநாதர் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கர் சமாதான பிரபு என்ற அருமையான பட்டப்பெயரின் வழியாக வார்த்தையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது சமாதானத்திற்கு காரணர் இயேசு கிறிஸ்து, மெசியாவாகிய கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. லூக்கா நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 36வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று சொல்லி இந்த வசனத்திலே கூறப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த பின்பு, அவருடைய பாடு மரணத்திற்கு பின்பு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு சீடர்கள் தங்களுடைய வாழ்வின் நிலை என்ன,
நாங்கள் வெளியே சென்றால் எங்களை பொதுமக்களை காட்டி கொடுத்து இவர்களும் அந்த இயேசுவோடு கூட இருந்தார்கள் என்று சொல்லி எங்களை சுட்டி காட்டி என்னுடைய வாழ்வு கேள்விக்குறியானதாக எங்களுடைய வாழ்வு அழிந்து போகக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது, நாங்கள் எங்கு செல்வது, உணவுக்காக என்ன செய்வது என்று சொல்கிற அந்த விதத்திலே பயந்தவர்களாய் அறைகள் பூட்டப்பட்ட நிலையிலே அறைக்குள்ளாக இருந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் இயேசுநாதர் அவர்கள் நடுவில் தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி உரைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் சுற்றிலும் இருக்கின்ற சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்துகிறவர்களாக, நம் வாழ்வுக்கு தடை ஏற்படுத்துகின்றவர்களாக இருக்கின்ற சூழ்நிலையிலையும் உண்மையான சமாதானத்தை கொடுப்பதற்கு இறைவன் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறதை பார்க்க முடிகிறது. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14:27 வசனம் கூறுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நான் உங்களுக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி இந்த வசனம் நம்மை தேற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எல்லா காரியங்களும் எல்லா நிகழ்வுகளும் எல்லா காரியங்களும் நமக்கு பூரணமாக மகிழ்ச்சியாக இருக்கின்ற சூழ்நிலையில் கிடைக்கின்ற அந்த சமாதானத்தை விட ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானம் மிகப்பெரியது என்று சொல்லி அவர் மிக அருமையாக இந்த வசனத்திலே ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம் வாழ்கின்ற இந்த சூழலும் இப்படித்தானே இருக்கிறது. நம்மை சுற்றிலும் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையில், சமாதானமற்ற சூழ்நிலையில், என்று ஒரு நாள் நானும் பாதிக்கப்பட்டு விடுவேனோ, என்று ஒரு நாள் இந்த கொரோனா வைரஸின் தொற்றுக்கு நானும் ஆளாக்கப்படுவேனோ என்று சொல்லக்கூடிய அந்த பயத்தின் சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஆண்டவர் நம் அருகில் தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி உரைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறதாக. அமைதியை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. எப்படி இந்த சமாதானம் நம்முடைய வாழ்விலே கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் தனித்தனியாக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் நம்முடைய சொந்த இரட்சகராக, நம்முடைய சொந்த மீட்பராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு இந்த அமைதி, இந்த சமாதானம் நமக்கு கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவை அது அவரை ஏற்றுக்கொள்வதனால் நம்முடைய வாழ்விலே நமக்குள்ளாக ஏற்படுகின்ற அமைதியின் மாற்றங்கள் எவை என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பது என்ன? அவர் என்னுடைய வாழ்க்கைக்கு போதுமானவர். இந்த விதமான இக்கட்டான சூழ்நிலைகளையும் கொரோனா வைரஸின் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பயமுறுத்தல்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையையும் கர்த்தர் என்னை மீட்க வல்லவர், அவர் எனக்கு சமாதானம் கொடுக்க வல்லவர், அவருடைய சித்தத்தின்படியாய் அவருடைய ஆசீர்வாதத்தின்படியாய் என்னை சிறப்பாய் வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவர் என்று சொல்லி நம்புவது, அவரை ஏற்றுக்கொள்வது, முழுமையாக அவரிலே தன்னுடைய விசுவாசத்தை, தன்னுடைய பற்றுறுதியை, தன்னுடைய நம்பிக்கையை ஆழமாக பதித்திருப்பதுதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது. சகல வாழ்விலையும் நம்முடைய சகல சூழ்நிலைகளிலும் நம்முடைய சகல செயல்பாட்டிலையும் ஆண்டவர் போதுமானவர் என்று சொல்லி அவரை நம்புவதுதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பது. மீகா தீர்க்குதரிசன நூல் 4:3 வசனத்திலே அவர் அழகாக சொல்லுகிறார், இவ்விதமாக இந்த சமாதானத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது இயேசு கிறிஸ்துவுக்காக நம்மை ஒப்பு கொடுத்து அவரை நம்முடைய வாழ்வில் நாயகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் போது என்ன நிகழுமாம்? அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாக மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை என்பதாக இந்த வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் என்ன? இங்கு வன்முறை இல்லாத ஒரு சமுதாயம், பிறருக்கு விரோதமாக எழும்பாத ஒரு சமாதானம், ஒரு சமுதாயம், மகிழ்ச்சியான ஒரு சமாதானம் சமுதாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த வன்முறைக்காக பயன்படுத்தப்படும் இந்த ஆயுதங்கள் உழைப்பு செய்வதற்காக பயன்படுத்தப்படும் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகின்ற உண்மை என்பதை புரிந்து கொள்ளலாம். விரோதம் இல்லை, போர் இல்லை. எனவே விரோதத்திற்காக பயன்படுத்தக்கூடிய, போருக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த போர்க்கருவிகள் வெறுமனே இருப்பதினால் அதை உழைப்பிற்காக நாம் அதை பயன்படுத்துவோம் என்று சொல்கிற விதத்தில் மக்கள் செயல்படுவார்கள் என்பதாக இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கும் போது இன்னும் தொடர்ந்து மீகா தீர்க்கதரிசி 4:4 வசனத்தில் அவர் கூறும்போது, அவனவன் தன் தன் நிழலில், தன் தன் திராட்சைத்தடி நிழலில், தன் தன் அத்திமரத்தின் நிழலில் பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் உட்காருவான் என்பதாக இந்த வசனம் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே,
நம்முடைய வாழ்விலே இவ்விதமான சமாதானம் இருக்கிறதா? உண்மையாக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் மீது உண்மையான பற்றுறுதியும் நம்பிக்கையும் அன்பையும் நாம் வைத்து வாழும்போது இந்த சமாதானம் நமக்குள்ளாக நிகழும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த விதமான அமைதி நமக்குள்ளாக ஏற்படுத்தப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு நாளிலே ஒரு தாயும் ஒரு சிறு மகனுமாக ஒரு ஆற்றின் அக்கறையிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு நேராக, தன்னுடைய சொந்த ஊருக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பி ஒரு படகை கூலிப்படுத்துவதற்காக அந்த படகோட்டின் இடத்திலே கடந்து வந்தார்களாம். அந்த சூழ்நிலையிலே அந்த படகோட்டி கூறினார், அம்மா இப்போது நேரம் ஒரு மணியை தாண்டிவிட்டது, எனவே அந்த கிராமத்திற்கு சென்று திரும்பி வர வேண்டும் என்று சொன்னால் எனக்கு சற்று நேரம் ஆகும், நான் பசியாக இருக்கிறேன், எனவே நான் இல்லத்தில் சென்று நான் உணவருந்தி வருகிறேன், நீங்கள் இந்த படகிலே ஏறி அமர்ந்து பத்திரமாக ஓய்வெடுத்து கொள்ளுங்கள், நான் வேகமாக வந்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த படகோட்டி சென்று விட்டு அவர் கடந்து சென்றாராம். இவ்விதமாக அவர்களும் அந்த தாயும் மகனுமாக அந்த படகிலே ஏறி அமர்ந்து கொண்டார்கள். இந்த சூழ்நிலையிலே திடீரென்று அந்த ஆற்றின் நீர் அதிகரித்து போகவே இந்த படகும் நிலை குலைய தொடங்கியது. அதை கட்டி வைத்திருந்த அந்த கயிறும் அறுந்து போகவே அந்த படகு மெதுவாக பிரவாகித்து வருகின்ற அந்த ஆற்று தண்ணீருக்குள்ளாக அது மெதுவாக அசைய தொடங்கியது, அது நகரத் தொடங்கிவிட்டது. இந்த சூழ்நிலையில் படகோட்டியும் அந்த இடத்துல கடந்து வந்து தானும் செய்வது அறியாது அந்த படகு சென்று கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் சத்தமிட்டு அந்த தாயிடத்திலும் அந்த மகனிடத்திலும் அவர் கூறினாராம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீர்கள், உங்களுடைய மகனை கட்டியாக பிடித்து கொண்டு அப்படியே படகையும் இருக்க பிடித்து கொள்ளுங்கள், எந்த சூழ்நிலை விட்டாலும் படகை விட்டு வெளியே வந்து விடாதீர்கள், படகை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் அறிவுரை கூறினாராம். இந்த தாயும் மகனும் அவ்விதமாகவே செய்து ஒருவரையொரு கட்டி பிடித்து கொண்டும் இவ்விதமாக அந்த படகையும் உறுதியாக பிடித்து கொண்டிருந்தார்களாம். பிரவாகித்து வருகின்ற அந்த வெள்ளத்திலே இந்த படகும் அவ்விதமாக வேகமாக சென்று கொண்டிருந்த சூழலில் அசைந்து வேகமாக மேலும் கீழும் இறங்கி விதமாக சென்று கொண்டிருந்த வேளையிலும் அவர்கள் உறுதியாக இந்த படகையே உறுதியாக பிடித்து கொண்டிருந்தார்களாம். கடைசியில் அந்த படகு கரை ஒதுங்கியது. அதிலிருந்த தாயும் அந்த மகனும் மீட்கப்பட்டார்கள். இந்த படகோட்டியும் கடந்து சென்று விதமாக கரை ஒதுங்கி அந்த படகினிடத்திலே மீட்கப்பட்ட அந்த தாயின் மகனிடத்திலே வந்து கேட்டார்களாம், எப்படி அம்மா நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள் என்று சொல்லி அவர்கள் கூறினார்களாம், நீங்கள் சொன்ன போல நாங்கள் இந்த படகையை நாங்கள் கட்டியாக பிடித்து கொண்டிருந்தோம், எனவே பிரவாகித்து வருகின்ற அந்த வெள்ளத்தின் வெள்ளத்திலேயும் இந்த படகு அசைந்த போதிலும் நாங்கள் உறுதியாக பிடித்து கொண்டிருந்தபடினாலே நாங்கள் அசையவில்லை, நாங்கள் அழிவை சந்திக்கவில்லை, நாங்கள் மடிந்து போகவில்லை என்று சொல்லி மகிழ்ச்சியாக கூறினார்களாம். அன்பு குறியாண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை சுற்றிலும் பயமறுத்துகின்ற சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக ஏற்படுத்தி வந்தாலும் அமைதியை ஏற்படுத்துகின்ற அந்த கிறிஸ்துவின் மீது நீங்கள் உறுதியாக நாம் நம்பிக்கையை வைக்கும்போது, அவர் மீது உறுதியாக பற்றுறுதி வைக்கும்போது, அவரையே உறுதியாக பிடித்து கொள்ளும்போது இந்த விதமான சூழ்நிலைகளின் பயங்களிலிருந்து பயங்கரங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். நாம் பயமின்றி அவனவன் தன் சுகமாக தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அருமையான திராட்சை செடியின் நிழலிலே சுகமாய் உட்கார்வான் என்று சொல்லி வேதம் சொல்வது போல நமக்கும் அது நிகழும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அமைதியை ஏற்படுத்த வேண்டியவர்கள் கடவுளின் பிள்ளைகள். அமைதியை ஏற்படுத்த வேண்டியவர்கள் கடவுளின் பிள்ளைகள். மத்தேயு 5:9 கூறுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்பதாக. ஆக சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டியவர்கள் யார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது தேவனுடைய புத்திரர்கள், கடவுளுடைய பிள்ளைகள் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நமக்குள்ளாக சமாதான குறைவை ஏற்படுத்துகிறவர்கள், சண்டைகளை தூண்டிவிடுகிறவர்கள் தீயோனுடைய புத்திரர் என்று சொல்லியும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்வின் அடிப்படையில் இந்த சமாதானத்தை எவ்விதமாக ஏற்படுத்தலாம், கடவுளின் பிள்ளைகளாக என்னுடைய வாழ்விலிருந்து நான் எப்படி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்பதை அவர் கூறும்போது பிலிப்பியர் 4:5 அவர் முதலாவதாக கூறுகிறார், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்பதாக. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் பிறரிடத்தில் சாந்தமுள்ளவர்களாய் சாந்த குணம் உள்ளவர்களாய் விளங்கும் போது நாம் பிறரிடத்திலே உண்மையான அமைதியை நாம் ஏற்படுத்த முடியும். கடவுளுடைய பிள்ளைகள் சாந்த குணமுள்ளவர்களாய் வாழும்போது அமைதி ஏற்படும் என்பதிலே சந்தேகமில்லை. பிலிப்பியர் 4:8 தொடர்ந்து பவுல் கூறும்போது, அன்புக்குரியவர்களே,
கடைசியாக சகோதர சகோதரிகளே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லி ஆலோசனை சொல்லிவிட்டு 9வது வசனத்தில் அவர் கூறுகிறார், நீங்கள் என்னிடத்தில் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொல்லி கூறுகிறார். இந்த ஆண்டவருடைய பிள்ளையாகிய கடவுளின் வசனத்தை பகிர்ந்த அநேக திருச்சபைகளை ஸ்தாபித்து உருவாக்கிய அருமையான இந்த பவுல் திருத்தூதுவர் கூறும்போது, என்னுடைய வாழ்க்கையிலே நான் உங்களுக்கு கற்றுக்கொள்கின்ற ஆண்டவர் எனக்கு தந்த அந்த சத்தியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் அபியாசப்படுத்தி நான் செயல்படுத்தி நான் வாழ்கின்றேன். இந்த விதத்தை என்னுடைய வாழ்விலே நீங்கள் கற்றுக்கொள்கிறவைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்விலே செயல்படுத்தும் போது நீங்களும் சமாதானத்தை கண்டுகொள்வீர்கள். ஏனென்றால் அமைதியை ஏற்படுத்த வேண்டியவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்பதாக அவர்கள் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. திருவிருந்து தொழுகையை நாம் பார்க்கும்போது அதில் மிக முக்கியமான ஒரு பகுதி அதிலே வருகிறது, சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இந்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுதல் என்கின்ற பகுதி வரும்போது போதகர் மெய்யாகவே கடவுளுடைய சமாதானத்தை மற்ற மக்களோடு கூட பகிர்ந்து கொள்வார். ஒவ்வொருவரும் தன்னுடைய அந்த சமாதானத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்றால், இது ஒரு அடையாள செயலாக இருந்தாலும் இதனுடைய பொருள் நமக்கு எதை வெளிப்படுத்தி தருகிறது என்னவென்றால், ஆண்டவரின் பிள்ளையாகிய நான் ஆண்டவருடைய சமாதானத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன், நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் அந்த சமாதானத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், அந்த அமைதியை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இது கிறிஸ்தவ வாழ்வின் மிக முக்கியமான ஒரு கட்டம் என்பதாக, ஒரு மிக முக்கியமான பண்பு என்பதாக அவர் வெளிப்படுத்தி இந்த திருவிருந்து தொழுகை வெளிப்படுத்தி காண்பிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. திருமுறைகளையும் பல எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்க முடிகிறோம். யாத்திராகமும் 32வது அதிகாரம் 32வது வசனத்திலே மோசே என்று சொல்லக்கூடிய அந்த தலைவர் என்ன சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி புறந்தள்ளப்படுகிறார்கள், அவர்கள் அவரை விட்டு ஓடி விலகுகிறார்கள். அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் இந்த ஜனங்களை நான் அழித்து போடுவேன் என்று சொல்லி அப்போது மோசே ஆண்டவரிடத்தை மன்றாடுகிறார். அந்த தேவரையர், அவருடைய பாவத்தை மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பங்கை எடுத்து போடும் என்று சொல்லி அவர் அங்கே கூறுகிறதை பார்க்க முடிகிறது. ஜனங்களுக்காக அவர் பரதவித்து ஆண்டவரோடு கூட ஆண்டவருக்கும் தன்னுடைய இஸ்ரவேல் மக்களுக்கும் தன்னால் வழிநடத்தப்படுகிற இந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையேயான ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தலைவராக இந்த மோசே விளங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதேபோல் யோசேப்புவை நாம் பார்க்கும்போது அவர் சாந்த குணமுள்ளவராய் இருந்து தன்னுடைய சகோதரர் தனக்கு விரோதமாக செய்த அந்த தீங்கிலேயும் அவர்களை மன்னித்து பஞ்சகாலத்தில் அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்து அவருடைய உயிரோடை காப்பாற்றிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சமாதானத்தை அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்ட சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது பாவத்தினால் கடவுளுக்கும் மனுக்குலத்திற்கும் இடையே இருந்த இந்த சமாதான பிரிவுகள் ஏற்படும் போது அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து இந்த பகையை சிலுவையினாலே கொன்று சமாதானத்தை ஏற்படுத்திய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டியவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய திருச்சபையும் நம்முடைய வாழ்விலே நாம் எவ்விதமாக காணப்படுகின்றோம். அருள்பணி என்பது என்ன? கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுதல். இந்த கிறிஸ்துவின் அமைதி என்பது கிறிஸ்துவனிடத்திலிருந்து மாத்திரமே நமக்கு கிடைக்கிறது. இந்த அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வது கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகளாக இணைந்த கூட்டமாகிய திருச்சபை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான வேளையிலேயும் நம்மை அமைதியின் கருவிகளாக நம் மாற்றி ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடை திருப்பத்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சுழல் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் மருத்துவ நடந்திருந்தார்.
நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன் ஆமீன் நம்முடைய தொழுகைக்கு நிறைவாக நாம் யாவரும் இணைந்து 284வது கீர்த்தனையை பாடுவோம் 284வது கீர்த்தனை ஜபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை தொழுகையிலே எங்களை இணைத்து கொண்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக
ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்கள் ஆண்டவர் எங்களை உதவி செய்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சமாதானத்தை தருகிறபடியினாலே, உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றுகிறதாக இருக்கிறபடியினாலே, உம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் ஆண்டவருடைய அன்பை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறபடியினாலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவருடைய கரத்திலே தருகின்றோம். எங்களுடைய குடும்பங்களை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இந்த வாரம் முழுவதும் என் ஆண்டவருடைய பராமரிப்பும் என்னுடைய ஆண்டவருடைய வழிநடத்துதலும் என் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் எங்களுடைய பிள்ளைகளை தாங்கி உம்முடைய அன்பினாலே வழிநடத்த வேண்டும் என்று வெளிநாடுகளில் வசிக்கிற எங்களுடைய பிள்ளைகளையும் வெளியிடங்களிலே வாழுகிற எங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவி நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கடவுளுடைய பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்கும் வழிநடத்துதலுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். வலுவாதபடி நம்மை பாதுகாத்து வாழ்வை தருகின்ற கடவுளுடைய அன்பும் எல்லா நிலையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நேசித்து நம்மை இறைவணைக்கின்ற இயேசு கிறிஸ்தனுடைய அருளும் உங்களோடு இருந்து உங்களை எல்லா சூழலையும் பாதுகாத்து உங்களை தேற்றுகிற தூய ஆவியானவருடைய ஆற்றலும் உங்கள் அனைவரோடும் உடைய குடும்பத்தோடும் இனிமேலும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்குவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருங்கள். ஆண்டவருடைய திருப்பெயரினாலே ஆமீன், ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.